இப்போ ஃபர்ஸ்ட் கப்ல தனியா ஒரு லெமனை போட போறோம். இந்த கப்ல பாத்தீங்கன்னா லெமன் கீழே போயிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் கப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு இப்போ இதுல லெமன் ஆட் பண்ண போறோம். இது பண்ணிட்டு நாம என்ன பண்ண போறோம், இந்த பாட்டிலோட லிட்ல வந்து இந்த பலூன் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த லெமன் வாட்டருக்குள்ள விட போறோம். ஹாய் சாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு தி நேட்டம்ஸ். நான் தனியா. நாம எப்பவுமே சேலஞ்ச் வீடியோ பண்ணி பண்ணி தனியா போர் அடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அதனால நாம இன்னைக்கு வீட்ல சிம்பிளா பண்ணக்கூடிய சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் அது ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற ரீசன்ஸும் இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் டிடர்ஜென்ட் டெர்மரிக் வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹாஃப் டம்ளர் வாட்டர் எடுத்துக்க போறோம். இதோட ஒரு ஸ்பூன் டெர்மரிக் அதாவது மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த நம்ம டெர்மரிக் வாட்டர் இருக்குல்ல இதுல ஒரு ஸ்பூன் டிடர்ஜென்ட் ஆட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, நான் டிடர்ஜென்ட் ஆட் பண்ணோன்னையும் நமக்கு வந்து அந்த டெர்மரிக் வாட்டர் எல்லோ கலர்ல இருந்துச்சு. இப்போ அது நல்லா டீப் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டெர்மரிக்ல குர்குமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது ஒரு அசிட்டிக் சொல்யூஷன் கூடயோ, அசிட்டிக் சொல்யூஷன்னா ஒரு அமிலத்துக்கூடையோ இல்லை ஒரு வாட்டரோடையோ மிக்ஸ் ஆகும்போது நமக்கு எல்லோ கலர்ல அப்படியே இருக்கும். ஆனா ஒரு பேசிக் சொல்யூஷனோட சேரும் போது, அதாவது பேசிக் சொல்யூஷன்னா ஒரு டிடர்ஜென்டோடையோ இல்ல ஒரு சோப் வாட்டரோடையோ மிக்ஸ் ஆகும் போது நமக்கு இந்த டீப் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். இதுதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்கான ரீசன். குட்டீஸ், நீங்க வீட்டுல பெயிண்ட் பண்ணும் போது ரெட் கலர் தீந்து போச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்க பண்ணி பாக்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணி நீங்க சூப்பரா பெயிண்ட் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. சோ இது இன்னும் டைம் ஆக டைம் ஆக நல்ல டீப் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். நம்மளோட செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் லெமன் வாட்டர் சால்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு கப்ல ஹாஃப் ஆஃப் வாட்டர் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கப்ல தனியா ஒரு லெமனை போட போறா. இந்த கப்ல பாத்தீங்கன்னா லெமன் கீழே போயிடுச்சு. இப்ப இந்த செகண்ட் கப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு அந்த செகண்ட் கப்ல ஆட் பண்ண போறோம். நல்லா சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்ப இதுல லெமன் ஆட் பண்ண போறோம். இப்ப இங்க பாருங்க, இது பியூர் வாட்டரு, இது சால்ட் வாட்டரு. பியூர் வாட்டரோட டென்சிட்டி கம்மி, அதனால லெமன் கீழே இருக்கு. சால்ட் வாட்டரோட டென்சிட்டி அதிகம், அதனால லெமன் மேல இருக்கு. இதுதான் இந்த எக்ஸ்பிரிமெண்டோட ரீசன். நம்மளோட தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பர்ன் பிளாஸ்டிக் கப் வித் வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட். இதுல நம்ம பிளாஸ்டிக் கப்ல ஒரு பாதி கப் அளவு வாட்டர் வச்சிருக்கோம். இப்ப இந்த பிளாஸ்டிக் கப்பை நம்ம பர்ன் பண்ண போறோம், என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். குட்டி, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் நீங்களாவே செய்ய கூடாது, உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட தான் செய்யணும் சேஃப்டியா. இது மட்டும் மிஞ்சிடுச்சு.
பாருங்க இது வந்து இந்த பிளாஸ்டிக் கப் வந்து இந்த வாட்டர் லெவல் வரையும் மட்டும்தான் பேர்ன் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நாம என்னதான் ஃபயர் பண்ணா கூட அதுக்கு அது வந்து அந்த ஃபயரே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா அந்த ஃபயரை அந்த வாட்டர் கூல் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ரீசன் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோடது. வாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்கலாம். நம்மளோட ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட், இனோ லெமன் வாட்டர் வித் பலூன் எக்ஸ்பிரிமெண்ட். இதுல வந்து லெமன் வாட்டர் வச்சிருக்கோம் அந்த பாட்டில்ல. நம்ம இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா பலூன்ல ஈனோ வந்து ஃபில் பண்ணிக்க போறோம். ஓகே, நம்ம இன்னொரு இனோவும் ஃபில் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்ப நம்ம இதுல ஃபில் பண்ணிட்டாச்சு. ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாட்டிலோட லிட்ல வந்து இந்த பலூன் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஈனோவை இப்ப நம்ம இந்த லெமன் வாட்டருக்குள்ள விட போறோம். ஓகே, இப்ப நம்ம பலூனை வந்து நார்மலா தான் விட்டோம். இப்ப நமக்கு பலூன் ஊதுன மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஈனோவும் அந்த லெமன் வாட்டரும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து CO2 கேஸ் ஃபார்ம் ஆகுது. CO2னா கார்பன் டை ஆக்சைடு. அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி மேலே போறதுனால தான் நமக்கு பலூன் வந்து ஊதுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் இதுக்கான ரீசன்ஸும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோவும் சேலஞ்சஸ் வீடியோவும் பார்க்கணும்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.